மார்க்கண்டையன் சீதா மார்ச் 8 எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ராஜாவுக்கு வந்துட்டு நம்ம மேகலா உத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ரேவதி கிட்ட ராஜா சொல்கிறாரு, ஏய் உங்கள் அப்பன்கிட்ட போய் கேளு, அடுத்து ஏதோ எனக்கு ஆப்பு வச்சுருக்கேன்னு சொன்னான்னே என்னென்னு போய் கேளு அப்படின்னு. உடனே ரேவதியும் நேராக மார்க்கண்டையன்ட்ட வந்துட்டு, அப்பா அடுத்ததான் ராஜாவுக்கு ஏதோ ஆப்பு வச்சுருக்கேன்னு சொன்னீங்கல்ல, என்ன அது அப்படின்னு. அப்போ மார்க்கண்டையன் ரேவதியை பக்கத்தில் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு மண்டையில் ஓங்கி ஒரு கொட்டு வச்சு, இங்கே பாரு, நீ கண்டிப்பாக அவன்கிட்ட போய் சொல்லுவேன்னு தெரியும், அதெல்லாம் விடு, உனக்காக நான் மருந்து வச்சுருக்கேன், இந்த மருந்தை ராஜாவுக்கு போட்டு விடு, சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதியும் நம்பி அந்த மருந்தை கொண்டுக்கிட்டு வராங்க. கொண்டுட்டு வந்து ராஜாட்ட கொடுக்குறாங்க. ஆனால் ராஜா சொல்கிறாரு, எனக்கு வேணாம் அப்படின்னு. அப்போ மலர் என்ன பண்ணுறாங்கன்னா, கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை மோப்பம் பிடிச்சி பார்க்குறாங்க. ஆனால் அந்த மருந்து நல்ல மருந்து மாதிரி தான் இருக்குது. உடனே மலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏ ராஜா இது நல்ல மருந்து தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம மலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே ராஜாவோட கையில் ஊற்றுறாங்க. ஃபஸ்ட்டு எதுவும் தெரியல, ஆனால் அதுக்கப்புறம் ராஜாவோட கை எரிய ஆரம்பிச்சிருது. அப்போ ராஜா கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம மார்க்கண்டையனும் பாண்டியும் செம்மையாக சிரிக்கிறாங்க. மறுநாள் காலை நம்ம ராஜா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்துருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாவுக்கு நிறைய கால் வருது, ஆனால் எதையுமே அட்டன் பண்ணாமல் இருக்காரு. இன்னொரு பக்கம் மலருக்கும் கால் வருது, இன்னொரு பக்கம் ரவிக்கு கால் வருது. அப்போ ரவி என்ன பண்ணுறாருன்னா, அண்ணனுக்கு எனக்கு சண்டை, அண்ணன்ட்ட பேசுறது இல்லைன்னு சொல்லுங்கள் எல்லாருக்கிட்டேயும் அப்படின்னு ரவி வந்து ஃபோனில் சொல்கிறாரு. அப்போ திரும்பி பார்த்தா ராஜா உட்காந்துருக்காரு. அப்போ ரவி என்ன பண்ணுறாருன்னா, அண்ணா வெளியில் தானே அப்படி, வீட்டுக்குள்ளே நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு நிறைய பேர் விசாரிக்க வராங்க, இது மாதிரி ராஜா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம்ல அப்படின்னு. அப்போ ராஜா எல்லாரையுமே விரட்டி விடுறாரு. அப்போ ராஜா என்ன பண்ணுறாருன்னா, நேராக மார்க்கண்டையன் கிட்ட, அடுத்ததை ஏதோ ஆப்பு வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே என்ன அது அப்படின்னு. அதுக்கு மார்க்கண்டையன் சொல்கிறாரு, அதெல்லாம் சொல்ல முடியாது போ அப்படின்னு. அதுக்கப்புறமா மார்க்கண்டையன் நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே அழுதுகிட்டு வராரு. அப்போ எல்லோரும் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அப்போ நியூஸ் பேப்பரை காமிச்சு இதில் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜா அந்த நியூஸை பார்த்ததோட ஷாக் ஆகுறாங்க. என்னென்னா, நியூஸ் பேப்பரில் ராஜா வந்து லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு நியூஸ் இருக்குது. அதை பார்த்த உடனே ராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ மார்க்கண்டையன் சொல்கிறாரு, என் பிள்ளை ராஜா மாதிரி இருந்தானே, இப்படி ஆகிட்டானே அப்படின்னு. அப்போ ராஜா மயக்க மட்டும் கீழே விழுகிறாரு. இன்னொரு பக்கம் மார்க்கண்டையன் சொல்கிறாரு, சீதா போயிட்டு அவனுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. அப்போ ராஜாவுக்கு ஜூஸ் எடுக்க சீதா கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அப்போ மார்க்கண்டையன் சொல்கிறாரு, இதுக்கே இப்படியா, சாயந்தரம் மெயின் பிக்சர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜா கேட்குறாரு, என்ன அப்படின்னு. அப்போ மார்க்கண்டையன் சொல்கிறாரு, சாயந்தரம் ஆன பிறகு சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா சாயந்தரமாக ஆகிட்டு அப்போ என்ன நடக்குதுன்னா, வீட்டுக்கு ஒரு சில ஆஃபீஸர்ஸ் வராங்க. அது யாருன்னா, ராஜாவோட கம்பெனியில் உள்ளவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜாவை வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ராஜா இன்னுமே ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் மார்க்கண்டையன் ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, இஃப் யூ ஆர் பேட் ஐம் யுவர் டேர் அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு சொல்கிறாரு. ரொம்பவே சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை முடிக்கிறாங்க.